எங்க கட்சியில இருந்து பாரதிய ஜனதாவில் சேர்க்கும் போது இனிச்சிச்சு, இப்ப அங்க இருந்து இங்க வரும்போது கசக்குதான். அதனால சகிப்புத்தன்மை வேண்டும். முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். வாய் அடக்கம் தேவை. வாய் கொழுப்போட பேசக்கூடாது. மத்தியில் ஆளுகின்ற திமிரோட பேசக்கூடாது. அதுதான் எங்களுடைய மெசேஜ். கூட்டணி கட்சி என்பது கூட்டணி கட்சியை வந்து தோல்ல உட்காந்துக்கிட்டு காதை கடிக்கிறதுக்கெல்லாம் அதிமுக என்றைக்கும் பொறுத்து கொண்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படத்தை எரிக்கிறாங்க, உருவமும் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டாங்க பாரதிய ஜனதாவினர். ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதாவில் இருப்பது தகுதியற்றவர்கள், இதுபோன்ற விஷக்கிருமிகள் இருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. எனவே இவர்களெல்லாம் அடக்கி வைக்க வேண்டிய அண்ணாமலையே இன்னைக்கு வாய்க்குழுப்பாக பேசுகிறார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு போல நான் வருவேன், அப்படி அம்மாவுக்கு இணையான தலைவர் இங்கே தமிழகத்தில் நான் வருவேன். நானும் ஜெயலலிதா போல அம்மாவுக்கு இணையாக ஒரு தலைவன் பிறக்கவில்லை. மோடியா லேடியா என்று சொல்லி லேடி தான் தமிழகத்தில் முடிசூட்டினாங்க. தனித்து நின்று வெற்றி பெற்றவர் அம்மா. அவரை போல எவனாலும் வர முடியாது. எவனாலும் வர முடியாது. ஊருக்குருவி உயர உயர பிறந்தாலும் பறந்தாக முடியாது தம்பி. Thank you.